Hello, first of all, welcome to this historic moment, and you are going to witness the deployment of our ultra high reach Volvo EC5 750 excavator here. And I am Surat Mehta. I head the productivity and retail development for Region India in Volvo Construction Equipment, based out of Bangalore. And I am here to give you a feel of this product. And before I get into it, I would request Mr. Kannan to introduce himself. I'm Valthurai Kannan. So my company PK Unit Projects Private Limited, so which involved in demolition for more than two decades. So actually we believe that it's only through the adopting the new technologies can create the modern world. So so we started introducing new technologies step by step. So now it's the 20th year we are there. We are very happy to inform you that we are one of the first customers to the South India who having this kind of 33 meters very advanced marvelous machines. I'm very happy to introducing these machines to the demolition industry. In pair Mohan Ramnathan. நான் வந்து அட்வான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஆர் ஷார்ட் ஏசிடி மேனேஜிங் டைரக்டர் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஸோ இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி 400 பேர் வேலை செய்கிறாங்க எங்ககிட்ட. நிறைய டீலர்ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் டீலர்ஷிப்பில் நாங்கள் இந்த கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வால்வோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் வந்து அதுக்கு டீலர். வால்வோ கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்னா சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு அண்ட் கேரளாவுக்கு நாங்கள் சோல் செல்லிங் டீலர்ஸ். இந்த 15-18 வருஷமாக நாங்கள் டீலர்ஸ். இதில் வந்து பலவிதமான வால்வோ மிஷின்ஸை விற்கிறோம். விற்கிறது மட்டும் இல்லாமல் 10 பிரான்ச்சஸ் இருக்குது தமிழ்நாடு அண்ட் கேரளாவில். எல்லா பிரான்ச்லேயும் இன்ஜினியர்ஸு, சேல்ஸ் இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியர்ஸு, ஸ்டாக்ஸு எல்லாம் வச்சுருக்கோம் பிரான்ச்சஸில். இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஃப்ரம் வால்வோ வந்து டெமாலிஷன் மிஷின். ஸோ டெமாலிஷன் மிஷின்னா மேனுவலாக டெமாலிஷன் பண்ணுறது என்பதிலே மிஷின் வச்சு டெமாலிஷன் பண்ணுறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த டெமாலிஷனுங்கிற ஃபீல்டில் வந்து இந்தியாவில் நான் தான் முதல்னு சொல்லிக்கலாம். எல்லா டெமாலிஷன் மெத்தட்ஸும் ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்கேன். 40 வருஷத்தில் ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்போம். இப்போ கண்ணன் மாதிரி இருக்கிறவங்க பாம்பேயில் டெல்லியில் என்ன ஃபாலோ பண்ணி அவங்க இது பிஸ்னஸ் ஆக்கிறாங்க. இதனால் என்னதுன்னா எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் சேஃப் டெமாலிஷன் பண்ண முடியுது. இன்றைக்கானா 95% ஆஃப் த டெமாலிஷன்ஸ் நீங்கள் எங்கே ஏதோ ஊர் எடுத்தாலும் சரி இது அன்சேஃபாக பண்ணுறாங்க. மிஷின் வச்சு பண்ணுறது கிடையாது, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது கிடையாது. இதே வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா சேஃப் டெமாலிஷன் தான் ப்ரமோட் பண்ணணும். நாங்கள் எங்கள் பிராண்டு ஏசிடி ஆடினாலும் வால்வோ ஆடினாலும் சேஃப் டெமாலிஷன் எங்கே நடக்கிறதோ அதே தான் ப்ரமோட் பண்ணணும். இதெல்லாம் என்னோடய 40 வருஷம் நாலேஜை கொடுக்கறதுக்கு ஐடிஏ இந்தியன் டெமாலிஷன் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த அசோசியேஷன் மூலமாக நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். குட் டெமாலிஷன் டெக்னாலஜி வெளிநாட்டிலே வரவழைக்கிறோம். எக்ஸிபிஷன் வைக்கிறோம், ஆனுவலே ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோம், வச்சு எல்லாரும் பார்க்குறது. இதனால் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் உருவாகிறாங்க. அதனால வந்து நிறைய கிளைண்ட்ஸ்னால் ஓனர்ஸ் அவங்க இது மாதிரி எங்கள் பில்டிங் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து அவங்க யோஜனை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கோம். இன்றைக்கி இந்த மிஷின் வந்து வால்வோட 750D 750னா 75 டன் மிஷினு. அது பேஸ் மிஷினு, தோன்றதுக்கோசரம் பண்ணுற மிஷினு. ஆனால் டெமாலிஷன் பண்ணுறதுக்கு 33 மீட்டர் ஹைட்டுக்கு இந்த மிஷினு ரீச் ஆகும். இது சவுத் இந்தியாவிலேயே டாலஸ்ட் மிஷின். டாலஸ்ட்னா 33 மீட்ரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் வைப்போம், அது ஒரு 2 மீட்ரு 35. அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டாங்கன்னா 40 மீட்ரு வரைக்கும் ரீச் பண்ணுறக்கூடிய சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் வந்து கேபின் வந்து திரும்பும். ஏன்னா கழுத்து வலிக்கும், நம்மளே மேலே ஒன்று பார்க்கணுன்னா திருப்ப முடியாது. ஸோ இது வந்து அதை ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த மிஷினில் இருக்குது. என்ன பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பண்ண முடியுமோ அது வந்து வால்வோ பண்ணியிருக்காங்க. எங்கள் எல்லா டீலர்ஸும் இல்லாமல் எங்களால் விற்க முடியாது. ஒரு நல்ல கஸ்டமர் கிடைச்சதுனால அதை அடாப்ட் பண்ண முடியுது. அதை அடாப்ட் பண்ண இது பெரிய அவங்களுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லாமல் தெரியாது.
ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் எடுத்துகிட்டு அவர் வளர்றதுக்கு உண்டான சான்ஸ், அவ்வளோதான்.